வணக்கம் நான் உங்கள் தமிழன் சுபாஷ் புதிய விடியல் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க レッド கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம பதிவிடுற காணொளி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் நான் இந்த காணொளி பதிவேற்றம் செய்யும் கதாநாயகன் பிறந்தநாளும் இன்று ஆம் பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்று அழைக்கப்படும் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் 1891 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14 நாள் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மாவ் என்ற இடத்தில் ராம்ஜி மலோஜி சாக்பாலுக்கும் பீமாபாய்க்கும் 14வது குழந்தையாக ஒரு மராட்டிய குடும்பத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பீமாராவ் ராம்ஜி அவர்கள் சாத்ராவில் உள்ள ஒரு பள்ளியில் தனது கல்வியை தொடர்ந்தார் இளம் வயதில் தனி மண்பானையில் தண்ணீர் குடிப்பது குதிரை வண்டியில் போகும் பொழுது தாழ்த்தப்பட்ட பிரிவினர் என்றதும் இறக்கிவிடப்பட்டது பள்ளியில் படிக்கும் பொழுது ஒதுக்கிவிடப்பட்டது என பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தார் ஆனால் மகாதேவ அம்பேத்கர் என்ற பிராமண ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார் இதனால் தன்னுடைய குடும்ப பெயரான பீமாராவ் சாக்பால் அம்பா வடைகர் என்ற பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார் 1904 ஆண்டு இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது அங்கு எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து கல்வியை தொடர்ந்தார் குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் தொடர்ந்த அவர் 1907 ஆண்டு தனது பள்ளி படிப்பை முடித்தார் பிறகு பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிப்பை தொடர்ந்த அவர் 1912 அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதாரத்துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார் சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் படைத்தலைவராக பணியாற்றினார் பரோடா மன்னர் சியாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்க பயணமானார் உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்ற அம்பேத்கர் அவர்கள் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார் 1915 பண்டைய இந்தியாவின் வர்த்தகம் என்ற ஆய்வுக்கு முதுகலை பட்டம் பெற்றார் பின்னர் இந்திய லாப பங்கு ஒரு வரலாறு பாகுபங்கு என்ற ஆய்வுக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது மேலும் 1921 ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் அரசு நிதியை பரவலாக்குதல் என்ற ஆய்வுக்கு முது அறிவியல் பட்டமும் 1923 ஆண்டு ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வுக்கு டிஎஸ்சி பட்டமும் பெற்றார் பிறகு சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் 1923 ஆண்டு இந்தியாவிற்கு திரும்பிய அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அது மட்டுமல்லாமல் சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க போராட வேண்டும் என முடிவு செய்தார் ஜூலை 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக சபா என்ற அமைப்பை நிறுவினார் இதன் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினார் 1930 ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் அவர் கூறியதாவது எம் மக்களுக்கு என்ன நியாயம் கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் என்றும் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்றும் கூறினார் இரண்டாவதாக வட்டமேசை மாநாட்டில் பிரதிநிதித்துவம் குறித்த பிரச்சனை முக்கியமாக விவாதிக்கப்பட்டது தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதன் விளைவாக ஒரு தொகுதிக்கு பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அதே தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமுதாய வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்களிப்பு முறை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் இதை ஏற்க மறுத்த காந்திஜி உண்ணாவிரதம் மேற்கொண்டார் இதன் விளைவாக செப்டம்பர் 24 1931 ஆண்டு காந்திக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டு தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி என முடிவெடுக்கப்பட்டது அதன் பிறகு காந்தி என்னுடன் சேர்ந்து மக்களை உயர்வடைய செய்வோம் என்றார் அதற்கு அம்பேத்கர் உங்கள் கண்களுக்கு உங்கள் முன்னால் இருக்கும்
மேலே இருக்கும் மக்கள் மட்டும்தான் தெரிகிறார்கள், ஆனால் என்னுடைய கண்களுக்கு கீழே இருக்கும் மக்கள் தெரிகிறார்கள். ஆகையால் நான் கீழே இருக்கும் மக்களை உயர்த்த வேண்டும். நீங்கள் உங்கள் வழியில் செல்லுங்கள், நான் என் மக்களை வழி நடத்துகிறேன் என்றார். மேலும், இத்தனை போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் நடத்தும் காந்தி ஏன் தீண்டாமை ஒழிப்பு போராட்டத்தை முன்னிறுத்தவில்லை என்று கேள்வி எழுப்பினார். வர்ணாசிரம தர்மத்திலிருந்து தோன்றிய சாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமையும் எதிர்த்து தீவிரமாக போராடிய அம்பேத்கர் அவர்கள் 1927 ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து போராட்டத்தினை தொடங்கினார். பிறகு 1930 ஆண்டு தொடங்கிய நாசி கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்டார். தீண்டாமை என்பது ஒரு சமூக பிரச்சனை அல்ல, அது ஒரு அரசியல் பிரச்சனை எனவும் கருதிய அவர் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். இறுதியில் 1956 ஆண்டு புத்த மதத்திலும் இணைந்தார். 15 ஆகஸ்ட் 1947 ஆண்டு இந்தியா விடுதலை பெற்ற பிறகு காங்கிரஸ் அரசு அம்பேத்கருக்கு சட்ட அமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளும்படி அழைத்தது. அதன் பெயரில் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றார். நவம்பர் 26, 1949 ஆண்டு அம்பேத்கர் தலைமையிலான இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு நாடாளுமன்றத்திடம் சட்ட வரைவை ஒப்படைத்தார். அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகையில் பாதுகாப்பை அளிப்பதாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் இது மிகச்சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர் போற்றப்பட்டது. ஆனால் இச்சட்டத்தை கொண்டு வருவதில் நேருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 1951 ஆண்டு தனது பதவியை துறந்தார். தம்முடைய சமூக பிரச்சினைக்கு தாம் இந்து மதத்தில் இருப்பதை ஒரு பெரிய தடையாக கருதிய அவர் பௌத்த சமய கொள்கைகளின் மீது ஈடுபாடு கொண்டு 1950 ஆண்டு பௌத்த மதத்தின் மீது தன் கவனத்தை செலுத்தினார். இலங்கையில் நடைபெற்ற பௌத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அவர் உலக பௌத்த சமய மாநாடுகளில் கலந்து கொண்டார். 1955 ஆண்டு பாரதிய பௌத்த மகாசபையை தோற்றுவித்தார். 1956 புத்தரும் அவரின் தன்மாவும் என்ற புத்தகத்தை எழுதினார். பிறகு 1956 ஆண்டு அக்டோபர் 14 பௌத்த சமயத்திற்கு முழுமையாக தன்னை மாற்றிக்கொண்டார். அம்பேத்கர் மக்களுக்கு சொல்லும் பொன்மொழிகள் உங்கள் பார்வைக்கு. ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள், அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள். ஆடுகளைத்தான் கோயிலுக்கு முன்புவாக வெட்டுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. ஆடுகளாக இருக்க வேண்டாம், சிங்கங்களைப் போன்று வீறு கொண்டு எழுங்கள். நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை. சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்ற விளிம்பிய நோக்கல் உந்தப்படுவரே உயர்ந்த மனிதர். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் பொழுது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு வந்த அம்பேத்கர் அவர்கள் 1955 உடல் நலம் மோசமடையத் தொடங்கியது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்த பாபா சாஹேப் டாக்டர் P.R. அம்பேத்கர் அவர்கள் 1956 ஆண்டு டிசம்பர் 6 டெல்லியில் உள்ள அவருடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உயிர் நீத்தார். பௌத்த சமயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டமையால் பௌத்த சமய முறைப்படி அவருடைய உடல் தாதர் சௌபதி கடற்கரையில் தகனம் செய்யப்பட்டுள்ளது. இவருடைய மரணத்திற்கு பிறகு இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990 ஆண்டு வழங்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த விடுதலை இந்தியாவின் அரசியல் சாசனத்தை வரைந்த மாபெரும் சட்ட மேதை பாபா சாஹேப் டாக்டர் P.R. அம்பேத்கர் பொருளாதாரம், அரசியல், வரலாறு, தத்துவம், சட்டம் என அனைத்து துறைகளும் திறமை பற்றி விளங்கிய அவர் இந்திய வரலாற்றின் பழமைவாத பக்கங்களை கிழித்தெறிந்த மனிதர். தாழ்த்தப்பட்ட மக்களின் விடிவள்ளியாய் ஈடு இணையற்ற ஜோதியாய் விளங்கிய சமூக போராளி. இப்படிப்பட்ட மனிதரின் வாழ்க்கை அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு என்றால் அது மிகையாகாது. பணத்தால், பலத்தால், அதிகாரத்தால் என்றும் சிறைப்பட்டு மனத்தால் செயலால் செய்யும் பணியால் வதைப்பட்ட மனம் புண்பட்ட ஏழை சாதியருக்கு மண்ணுரிமை வாங்கி தந்த
பண்பட்ட மனிதர் பிறந்த நாள் இது. ஒடுக்கப்பட்டோரின் விடிவள்ளி உதயமான திருநாள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. புதிய விடிகளுக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.